செய்தி சுருக்கம். மாரடைப்பால் மணக்குள விநாயகர் கோயில் யானை மரணம். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமி, வயது 33, கோயிலுக்கு 5 வயதில் வந்தது. லட்சுமி காலை 6 மணிக்கு தினமும் வாக்கிங் செல்வது வழக்கம். பாகனுடன் வாக்கிங் வந்த யானை மிஷன் வீதி கலவை கல்லூரி அருகே வந்தபோது திடீரென சாலையில் சுருண்டு விழுந்து மரணமடைந்தது. யானையை பரிசோதித்த டாக்டர்கள் மாரடைப்பால் இறந்திருக்கலாம் என கூறினர். காலையில் அப்பகுதியில் வாக்கிங் வந்த அனைவரும் யானையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. மணக்குள விநாயகர் திருக்கோயிலுடைய யானை லட்சுமி என்று அழைக்க செல்லமாக அழைக்கப்பட்ட யானை என்று திடீரென்று காலையில் வந்து நடைபயிற்சியின் போது இயற்கை எழுதியிருக்கிறது. இது பக்தர்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் மகிழ்ச்சியும் அளித்திருக்கிறது. இந்த யானை கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலமாக புதுச்சேரி மக்களோடு இணைந்து பழகி வந்தது. மக்கள் தினந்தோறும் அந்த மணக்குள விநாயகருக்கு எப்படி பக்தியோடு பிரார்த்தனை செய்கிறார்களோ அதே போல் இந்த யானை எடுத்து அந்த பக்தியை காட்டி வந்தார்கள், அன்பை காட்டி வந்தார்கள். அது இப்பொழுது இயற்கை இருக்கிறது. இதனுடைய இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த யானை கோயிலுக்கு அருகிலே வைக்கப்பட்டு மக்களுடைய பொதுமக்களுடைய பக்தர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு அந்த இந்த யானைக்காக வாங்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே வந்து அடக்கம் செய்யப்படும். தோழி லட்சுமி யானை மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது தமிழிசை. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமி வாக்கிங் சென்றபோது மயங்கி விழுந்து இறந்தது. கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள லட்சுமி உடலுக்கு புதுச்சேரி மக்கள், சுற்றுலா பயணிகள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். யானை லட்சுமி உடலை தொட்டு வணங்கி கண் கலங்கினார். நமக்கெல்லாம் அன்போடு பழகிக் கொண்டிருந்த யானை லட்சுமி, யானை என்று சொல்வதை விட தோழி என்றுதான் சொல்ல வேண்டும். நாம எப்பெல்லாம் உள்ள வர்றோமோ அப்ப நமக்கெல்லாம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நம்ம கூட விளையாடுவாங்க. அதாவது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆசையோடு விளையாடிய லட்சுமி யானை இன்று இல்லை. அவளை இழந்து வாடும் புதுமை மக்களுக்கு மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள் யார் வந்தாலும் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வருபவர்கள் அவளிடம் ஆசீர்வாதம் வாங்குவது எப்பொழுதுமே பழக்கம். ஆக புதுமை மக்களுக்கும் அவளோடு பழகிய மற்ற மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலேயே இது மிகுந்த அதிர்ச்சியான ஒரு செய்தி எனக்கு. எப்பொழுது வந்தாலும் அது மட்டுமல்ல, நாம் விநாயகரின் தங்க தேர் வரும்பொழுது தேர் போல நடந்து வருவாள். ஆக அதன் முன்னால் கம்பீரமாக நடந்து வரும் காட்சி இனிமேல் பார்க்க முடியாது என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்கிறது. நேற்று 8:30 கோயிலுக்கு வந்த அப்ப கூட யானை இல்லையா அப்படின்னு கேட்டேன். சீக்கிரமே 8 மணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கூட பார்க்க முடியாமல் போனது. ஆனால் எல்லா நிகழ்வுகளிலும் நான் அவளை பார்த்திருக்கிறேன், அவளிடம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் என்று அவளை பார்க்கவில்லை என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் எந்தவித வதையும் படாமல் சென்றிருக்கிறாள். இறைவனிடம் சென்றதை போல ஒரு உணர்வு. அதனால் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடக்கத்திற்கு என்னென்ன உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் அரசாங்கம் செய்யும். கருப்பு துண்டை நீக்கி வைகோ பெருமாள் தரிசனம். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி ஊராட்சி மேல் மரத்தோணி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளது.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாத்தா 100 வருடங்களுக்கு முன் கட்டியது. கோவிலை புனரமைக்க வைகோ உதவி செய்கிறார். கடந்த 20ஆம் தேதி பணிகளை பார்வையிட்டு கோவிலில் தரிசனம் செய்தார். தோளில் இருந்த கருப்பு துண்டை அகற்றிவிட்டு சாமி கும்பிட்டு குங்குமம் வைத்துக் கொண்டார். லஞ்சம் வாங்கி கோடிகள் குவித்தவர் மனைவியுடன் 67 வயதில் சிறை செல்கிறார். சேலம் ஓமலூரைச் சேர்ந்தவர் நடேசன், வயது 67. 2008ஆம் ஆண்டு ஈரோடு மின்வாரிய தலைமை பொறியாளராக பணியாற்றியபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். நடேசன், மனைவி மல்லிகா இருவர் பெயரிலும் கணக்கில் வராத 2 கோடியே 6 லட்சம் மதிப்பிலான சொத்து இருப்பதை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக தம்பதி மீது வழக்கு பதியப்பட்டது. ஈரோடு மாவட்ட கோர்ட்டில் 14 ஆண்டுகளாக நடந்த வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சரவணன் தீர்ப்பளித்தார். நடேசன், மல்லிகா இருவருக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். 2014ல் ஓய்வு பெற வேண்டிய நடேசன் வழக்கு விசாரணையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 48,500 ஆண்டுக்கு பின் வெளிவந்த ஜாம்பி வைரஸ். ரஷ்யாவின் சைபீரியா பகுதி உலகின் மிகவும் குளிரான தேசம். குளிர் சீசனில் -42-60 டிகிரி செல்சியஸ் வரை பனி சூழும். இங்குள்ள ஏரி ஒன்று உருகியதில் பல ஆண்டுகளாக உறைந்து கிடந்த 13 வைரஸ்கள் வெளிவந்துள்ளன. சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ஆராய்ச்சியாளர்கள் தனியே எடுத்து சென்று ஆய்வு செய்தனர். அதில் 48,500 ஆண்டுகளாக புதைந்திருந்த ஜாம்பி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னமும் வீரியம் குறையாமல் உயிர்களை தாக்கும் குணத்தை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இவை பெரும்பாலும் அமீபா நுண்ணுயிர்களை பாதிக்கும் திறன் கொண்டவை. மனிதர்களை தாக்கும் ஆபத்து ரொம்பவே குறைவு என்றும் ஆய்வாளர்கள் கூறியது கொஞ்சம் நம்பிக்கையை தந்துள்ளது. புவி வெப்பமயமாதலால் தொடர்ந்து பனிப்பாறைகள் உருகுவது எப்போது வேண்டுமானாலும் பல கொடிய வைரஸ்களை ரிலீஸ் ஆக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மீனவர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக். புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 24 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் 28ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களின் 5 விசைப்படகுகளையும் சிறைபிடித்தனர். மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க கோரி ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகுதியில்லாதவர்களுக்கு கொடுத்த விருதுகளை திரும்ப வாங்குவோம். கலைமாமணி விருதுக்கு வயது வரம்பு, தகுதி, வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கவில்லை. இதனால் தகுதியில்லாதவர்கள் விருது பெறுவதாக நெல்லை நையாண்டி மேள கலைஞர் சமுத்திரம் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தார். நீதிபதிகள் ஆர் மகாதேவன், ஜே சத்யநாராயண பிரசாத் விசாரித்தனர். தகுதி அடிப்படையில் உண்மையான கலைஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளதா என நிபுணர் குழு அமைத்து விசாரிக்கப்படும். 2021ல் தகுதியற்றவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருந்தால் ரத்து செய்து திரும்ப பெறப்படும். வரும் காலங்களில் தகுதியான கலைஞர்களுக்கு விருது வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் அரசின் நடவடிக்கையை பாராட்டி தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சென்னையில் குடியரசு தின விழா, புதிய இடத்தேர்வில் அதிகாரிகள். சென்னையில் ஆண்டுதோறும் குடியரசு தின விழா மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள காமராஜர் சாலையில் டிஜிபி அலுவலகம் முன் காந்தி சிலை அருகே நடக்கும். கவர்னர் தேசிய கொடி ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்பார். முப்படை வீரர்கள் முதல் NSS மாணவர்கள் வரை அணிவகுத்து வருவர். அணிவகுப்பை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், அலங்கார வாகன அணிவகுப்பும் நடக்கும். வழக்கமாக குடியரசு தின விழா நடக்கும் பகுதியில் இப்போது மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கின்றன. இதனால் அங்கு விழா நடத்த முடியாத நிலை உள்ளது. எனவே காமராஜர் சாலையின் எந்த பகுதியில் விழா நடத்தலாம் என அதிகாரிகள் ஆலோசிக்கின்றனர். உழைப்பாளர் சிலை அல்லது விவேகானந்தர் இல்லம் அருகே இடம் தேர்வு செய்யப்பட உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் கட்டுப்பாடால் அணிவகுப்பில் குறைந்த அணிகளே இடம்பெற்றன. வாகன அணிவகுப்பும் குறைவாக இருந்தது. பொதுமக்களும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை வழக்கமான அணிவகுப்பு, கலை நிகழ்ச்சி இடம்பெறும். பொதுமக்களுக்கும் அனுமதி உண்டு. அதற்கேற்ப விரைவில் இடம் முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் கூறினர். பிச்சை எடுக்க அலுமினிய தட்டு ஆர் எஸ் பாரதி வீட்டுக்கு பார்சல். அன்பளிப்பு
நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி, ஐபிஎஸ் படித்த கவர்னர் ரவி பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மென்டல் என்றார். இதற்கு அண்ணாமலை, அறிவாலயத்தில் பிச்சை எடுப்பவர்கள் அப்படித்தான் பேசுவர் என பதிலடி தந்தார். அறிவாலயம்தான் என் கோயில் என்றார் ஆர் எஸ் பாரதி. காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாரதிய ஜனதாவினர் அறிவாலயம் கோயில் என்றால் வெளியில் அமர்ந்து பிச்சை எடுப்பதற்காக அலுமினிய தட்டு அனுப்பி வைக்க முடிவு செய்தனர். சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஆர் எஸ் பாரதியின் வீட்டுக்கு தபாலில் தனித்தனியாக 5 தட்டுகளை அனுப்பி வைத்தனர். அன்பளிக்கின்றோம் அறிவாலய பிச்சைக்காரர் ஆர் எஸ் பாரதிக்கு அன்பளிக்கின்றோம்.